அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் பற்றிய அகீதா என்ற இந்த தொடரில் நாம் நேற்று மறுமை நாள் எப்படி நம்பப்பட வேண்டும், அது குறித்த கேள்விகள், அது குறித்த ஐயங்கள் பற்றி நாங்கள் ஒரு சில அம்சங்களை நாங்கள் பார்ப்போம். இன்றைய தினம் மறுமை நாள் நிகழும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும், அந்த இந்த உலகத்தின் கடைசி நாள் பற்றியும் புராணம் சொன்னாலும் என்ன சொல்கிறது, அதை நாம் எப்படி அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மறுமை நாள் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அந்த இறுதி நாள் என்பது, இறுதி நாள் அப்படி என்பது நாம் இந்த உலகத்துடைய கடைசி நாள் அப்படி என்கின்ற அந்த இடத்தை அதை என்ன செய்யாது, குறிக்காது. அந்த யவ்முல் ஆஃபிர் அப்படின்னு நம்ம சொல்வது மறுமை நாளை நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அது இறுதி நாள் அப்படி என்பது இந்த உலகத்துடைய கடைசி நாள் என்பதை என்ன செய்யாது, அது குறிக்காது. அதே நேரம் இந்த உலகத்துடைய அந்த கடைசி நாள் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யவ்முல் கியாமா, யவ்முல் ஆஃபிர், இது போன்ற வார்த்தைகளால் தான் குர்ஆனிலும் சுன்னாவிலும் முழுமையாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதாவது இது நேரடியாக உலகத்துடைய கடைசி நாள் என்பதை என்ன செய்யாது, குறிக்காது. ஆனால் அந்த சொற்களால் தான் இந்த மறுமை நாளும் மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தனியாக அதாவது சேர்த்து குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணம், மறுமை நாள் என்று ஒருவர் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சிந்தனையில என்ன வரும், மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் வரும். விசாரணை, நமது நன்மை தீமைகள் அளக்கப்படாது, சொர்க்கம் நரகம், இதான் என்ன செய்யும் வரும். ஆனால் மறுமை நாள் என்ற நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னால நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் சேர்த்து தான் மறுமை நாள் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் வருகிறது, யவ்முல் கியாமா என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு பின்னால், அதாவது மறுமை நிகழ்ந்த பின்னால் இரவும் இல்லை பகலும் இல்லை அப்படி என்பதுதான் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய அகீதா. இரவும் இல்லை பகலும் இல்லை, இரவு போன்ற பகல் போன்ற நேரங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம், இரவும் இல்லை பகலும் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அங்கே குளிரும் இல்லை சூரியனும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த நாள் நிகழ்வதற்கு முன்னால் நாம பேச போறது இந்தியுடைய தலைப்பு என்று சொன்னால் உலகத்துடைய அந்த கடைசி நாள். அதற்கு அடுத்து நம்ம வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வந்து உலகத்துடைய கடைசி நாள், கடைசி காலம் பற்றி குர்ஆன் சொன்னா என்ன சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கு தான் நிறைய அடையாளங்கள் சொன்னார்கள். நாங்கள் மறுமை நாளின் அடையாளங்கள் என்று சொல்லுவோம், அஷ்ராஃபு ஸாஆ என்று சொல்லுவோம். இந்த அடையாளங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இரண்டாக பிரிப்பார்கள், சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள். இந்த பிரிப்பு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பிரிப்பும் அல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் பிரிக்கிறாங்க தானே, இந்த வந்து எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சிறுசு பெருசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அர்த்தமும் அல்ல. சிலர் முரண்பட்டுகிறாங்க இந்த மாதிரி என்ன பிரிக்க கூடாது. அடையாளங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம், நடந்தவைகள், நடந்து திருப்பி திருப்பி நடந்து கொண்டிருக்கக்கூடியவைகள், இன்னும் நடக்க இருப்பவை. ஏற்கனவே நடந்தவைகள், நடந்து மீண்டும் மீண்டும் நடக்கிறதாக சுற்றுலான்னு சொன்னவைகள், சில விஷயங்களுக்கு தத்தக்காரர்கள் திருப்பி திருப்பி என்ன செய்யும் நடக்கும். மூன்றாவது நடக்க இருப்பவை. இதுல பெரிது சிறிது அப்படின்னு பிரிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லாத அறிஞர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இது பெரிது சிறிதுன்னு நினைச்ச எல்லாமே என்ன முக்கியமானதுதான். சிறிய அடையாளம் பெரிய அடையாளம் என்று சொல்லி அவருடைய நிகழ்வுகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறாங்க. இந்த மறுமையினருடைய அடையாளங்கள் அப்படி என்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய அடையாளங்கள் கடந்த காலத்திலே நடந்து போய்விட்டன. நடக்க இருக்கக்கூடிய நிறைய அடையாளங்கள் என்ற பகுதிகளில் நம்ம தெரிந்த எல்லோரும் தெரிந்த அடையாளங்கள் இருக்கு. அதை நம்ம பெரிய அடையாளங்கள் அடையாளப்படுத்துறோம். என்ன, தஜ்ஜாலுடைய வருகை, புகை, அதே போல மூன்று இடங்களில் கிழக்கிலும் மேற்கிலும் மரபுலகத்திலும் என்ன அதாவது பெரும் பூகம்பம் ஏற்படுதல், இது போன்ற யாஜூஜ் மாஜூஜ் வெளியாகுதல், சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல், இது போன்ற பெரிய அடையாளங்கள். இந்த பெரிய அடையாளங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், இதில் ஒன்று நிகழ்ந்து விட்டால் மணிமாலை அருந்தது போல் அடுத்த மணியெல்லாம் இப்படி வேகமாக தொடருமா, அது போல வேகமா என்ன செஞ்சிடும், இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்துவிடும். ஒன்று நடந்து விட்டால் அதையெல்லாமே நடந்துவிடும். ஆனா மறுமையினாலுடைய அடையாளங்களை பற்றி இங்கே
நம்ம பேசுவதற்கான நேரம் இல்லை. ஆனா மறுமை நாள் அடையாளங்களை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடந்த கால அடையாளங்களை வேண்டும் என்றால், அதாவது இந்த நூற்றாண்டு எல்லாம் இதுக்கு முன்னூற்றாண்டுல நடந்த அடையாளங்களை வேண்டும் என்றால், இந்த அடையாளம் நடந்துட்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம், யாராவது நம்மளுக்கு என்ன செய்யலாம், சொல்லித்தாங்க இந்த அடையாளம் என்ன செஞ்சுட்டு நடந்து முடிஞ்சு சொல்லி. இப்ப இன்றைக்குள்ள அடையாளங்களை பொறுத்தவரைக்கும் இன்னொருத்தர் சொல்லித்தான் தெரியணும்ன்றது இல்லை. சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யஜூஜ் மஜூஜ் வந்துட்டாங்களா, அதுக்குள்ளதான் நமக்கு தெரியும் யஜூஜ் மஜூஜ் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு யாரோ சொல்லித்தான் செய்யுது, நமக்கு தெரியுதுன்னா இது அடையாளமே இல்லை. இது ஒரு அடையாளம், உங்களுக்கு நீங்க நிம்மதியாகிக்கிறீங்க, சந்தோஷமாயிருக்கிறீங்க, யஜூஜ் மஜூஜ் வந்து முடிக்கவும் போறாங்க அப்படின்னா இது அடையாளமா இது, இது அடையாளம் இல்லை. தஜ்ஜால் வந்துட்டாங்க சொல்றோம், தஜ்ஜால் வந்துட்டாங்க, தஜ்ஜால் வந்துட்டாங்க அப்படின்னா யார் தஜ்ஜால் கேட்டா யூகே அமெரிக்காவும் அப்படின்னு தான் இப்போ, அல்லது யஜூஜ் மஜூஜ் யாருன்னு கேட்டா என்ன இந்த யூகே அமெரிக்காவும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க வைங்களேன், அப்ப நமக்கு அப்பதான் தெரியுது இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுல சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம் அல்லங்க, இப்படி ஒன்று நம்ம கேட்டு இன்னொரு சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்னு நீங்க என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாகவே என்ன செய்யும் அது தெரியும். இதான் மறுமை நம்முடைய அடையாளம். அதை தெரிகிற நேரத்தில் உங்களோட உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படும், அந்த அடையாளம் வந்து நடக்கிற நேரத்துல உள்ளத்துல உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்ட நேரத்தில் திட்டுக்கிட்ட செஞ்சாங்க, மறுமையினால் வந்து விட்டதோடு நபியவர்கள் அஞ்சினார்கள் என்று செய்தவர், மறுமையினால் வந்து விட்டதோடு நபியவர்கள் அஞ்சினார்கள் என்று செய்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அடையாளம் நடந்தா தான் மறுமை என்ன செய்யும் வரும் என்பது நபியவர்களுக்கு தெரியும். இருந்து ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அந்த நிகழ்வை நினைச்சு அஞ்சினார்கள் என்றதை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அப்ப மறுமையினால் என்ற அடையாளங்கள் உங்களை எப்படி இருக்கும் என அச்சமுறுத்து, அந்த அடையாளம் ஒன்று நடந்தது என்று சொன்னா உங்களோட உள்ளத்துல இயல்பாகவே பயம் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுப்பி மனைவிமார்களை தொழுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, எழுப்பி யார் இவர்கள் எழுப்பி விடுவது ரசூலுல்லாஹி அவர் ஆச்சரியத்துல கேட்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாணாளவுக்கு இடைவெளி விழுந்துட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அப்ப எழுப்பின தெரிஞ்ச ரசூலுல்லாஹிக்கு என்ன வந்தது, பெரிய ஒரு அச்சம் என்ன செஞ்சது ஏற்பட்டதான பார்க்கணும். எனவே அடையாளங்கள் நிகழ்கிற நேரத்தில் அச்சம் என்ன செய்யும் நமக்கு வந்தியா, அடையாளங்கள் நிகழ்கிற நேரத்தில் அச்சம் நமக்கு ஏற்பட்டே ஆகும். அரபு பகுதிகள் எல்லாம் என்ன செய்யும், அதாவது சோலை வனங்களாக என்ன செய்யும் மாறும். நம்ம வந்து அரபு பகுதியில போற வாரம் எங்கேயா சோலை வனம் பாக்குறோமா இல்லை. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, புதுசா பாக்க அடிக்கிறானே பாக்க எல்லாம் செய்யறானே இதான் அந்த சோலை வனமா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த பெட்ரோல் எடுக்கிறாங்களே பெட்ரோல் எடுத்து எலக்ட்ரிக்கெல்லாம் வந்து நல்ல பொருளா லைட் எல்லாம் பத்திக்கிறீங்களா, இதுதான் அந்த சோலைவனமாக மாறும். இப்படி நம்ம விளக்கம் சொல்லித்தான் அந்த அடையாளம் தெரியணும் என்றால் அடையாளம் அல்ல. உங்களுக்கு என்ன விளக்கணும் என்று சொன்னால், அரபு வந்து அரபு உலகம் என்ன செய்யும் சோலைவனமாக மாறணும் என்ற ரெண்டு ஒன்றுதான், இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஆகும், இருக்கக்கூடிய கிளைமேட் சோலைவனத்துக்கு ஏற்ப மாறி சேஞ்ச் ஆகணும், அப்பதானே சோலைவனமாக மாறுவது. பாலைவனம் ஏன் பாலைவனமா இருக்குது, கிளைமேட் அப்படி இருக்குது, அல்லாவது அப்படித்தான் அந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறான். அப்படி வச்சுட்டீங்களோ பாலைவனம் பாலைவனம் நம்ம செயற்கையா மரம் நாட்டாலே தெரியல. அல்லது என்ன செய்யணும், இந்த காலநிலையை நிகழ்த்து அறம் உலகம் முழுமையாக என்ன செய்யணும், மரம் நடுகையும் அது ஒரு பெரிய ஒரு சோலைவனமாக மாற்றக்கூடிய எல்லா முயற்சியும் அவன் செய்யணும். அப்படி ஒன்று அறம் உலகம் என்ன செய்யல நடக்கல. அப்ப எனவே அது விலங்கு சோலைவனமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்கிறார். அதுதான் ஆனால் சில நேரத்தில் மூடலாக நபியவர்கள் சொல்ல வாய்ப்பு, மூடலாக சொன்னாங்க விளங்கா இப்படி விளங்கலாம் இப்படி விளங்கலாம்னு சொல்ல வார்த்தை, அதனை விட நம்ம விளக்கம் என்ன செய்யலாம் அதுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா இவைகள் அப்படி இல்லை. எனவே மறுமை நாள் என்ற நீங்கள் உதாரணமா என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிட்டிஷ் நதியில் என்ன செய்யும் இந்த தங்க பாலம் என்ன செய்யும் வெளியாகும் அப்படின்னு ரசூல் ஃபுராத்ல தங்க பாலம் வெளியாகும்னு நபியவர்கள் சொன்ன செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஓ இப்ப இந்த வத்த ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ யூடியூப்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். என்ன பயம் நமக்கு எப்ப வரும்டா, தங்க பாலம் வெளியாகும் தங்க பாலம் வெளியாகும், தங்க பாலம் வெளியாகும் என்ன தங்க அதாவது நதியிலிருந்து தங்க பாலங்கள் என்ன செய்யணும் வெளியாகும். இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமி தனது கருவூலங்கள் கனிய வளங்கள் எல்லாத்தையும் வெளியே போடும். நம்ம கஷ்டப்பட்டு தேடி நீங்க தங்கம் வெள்ளி அதெல்லாம் என்ன செஞ்சிடும் வெளியே போட்டுரும் அப்படின்னு ரசூல்லாஹ் சொல்றாங்க. இந்த தங்க பாலங்கள் எல்லாம் கண்ட மக்கள் என்ன சொல்லுவாங்கடா, இதுலதான் என்ன கை போச்சு, இதுலதான் நான் திருவினேன், இதுலதான் நான் கொலை செஞ்சேன், இதுக்காக அதாவது இதுக்காக வேண்டி தானே நான் இவ்வளவு நாள் என்ன செஞ்சேன்,
பாடப்பட்டு இருந்து இவன் பாடம் பாடமா என்ன செய்யுது வெளியே வருது என்று மக்கள் சொல்வார்கள். அது நடக்கணும், அது நடந்தா தான் அச்சம் வருது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, வந்த பாலம் வந்தாச்சு தெரியுமா இருக்கிறாங்க. வந்தாச்சா எங்க என்ன பெற்றோர் அப்படின்னா எது அதான் பெற்றோர் என்றார். இது அடையாளம் அல்ல, இது என்ன அடையாளம் அல்ல. அடையாளம் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்துல அச்சம் ஏற்படுது. அந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்தது என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாள் என்ற ஒரு அச்சம் ஏற்படும். எக்தரபதி சாவன் சக்கல் கவன், மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. சந்திரன் பிளப்ப ஒரு மனிதன் பார்த்தானா அஞ்சுவானா இல்லை, அவனுக்கு ஒரு அச்சம் என்ன செய்யணும் ஏற்படணும். அப்ப அந்த அச்சம் ஏற்படுகிறது தான் அந்த அடையாளம் வந்து உண்மை என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம். எனவே மறுமை நாள் அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்தனை விட்டுறக்கூடாது. ஆனா மனிதன் ஒரு ஃபென்டாசின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க என்னன்னு சொன்னா எதுக்கும் வித்தியாசமான ஒரு அர்த்தம் கிடைத்தா சந்தோஷம். ஒரு பயங்கரமான ஒரு ஏதாவது ஒரு அற்புதமான மாதிரியான ஏதாவது செய்திகள் கிடைச்சா அது மனிதனுக்கு அது அங்கீகரிச்சுடுவான், மனிதன் அது சந்தோஷப்படுவாங்க. அவனுக்கு அது விருப்பம் இல்லை, அது விருப்பம் இல்லை, ஆனா சந்தோஷம். இந்த பாருங்க நிறைய பேர் வந்து இந்த பேய் என்ற சிந்தனையால எல்லாரும் பயப்படுத்தான செய்வோம். ஆனா பேய்கதை சொல்றது யாரும் விருப்பம் இல்லை, அது கேட்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்படி அப்படி பயங்கரமா அதை கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனா அது மனசுக்கு ஏதாவது நலவா இல்லை, அது மனிதனுடைய விருப்பம். இது மாதிரி ஒரு செய்தியை தான் இந்த ஏதாவது மர்மினாலோட சம்பந்தப்பட்ட அடையாளத்துல அது இது தெரியுமா இது அது தெரியுமான்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு கண் ஒரு கண் பாத்தீங்களா, இது ஒரு கண் தான் இந்த உலகத்துலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோட அது ஒரு சந்தோஷம். அது என்ன விளக்கம் இருக்கிறதுல உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஈர்ப்பு. இதனாலதான் எல்லாரும் அதுக்கு பின்னால போறாங்க. எனவே முதல் விஷயமாக இறுதி நாள் என்ற நிகழ்வு நெருங்குகிறது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் நடந்து முடிந்தவைகள், மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றவைகள், நடக்க போகின்றவைகள் இருக்கின்றன. இந்த அடையாளங்கள் என்பது ஏற்படுது என்று சொன்னால் அது எல்லாருக்கும் வெளிப்படையாக என்ன செய்யும் தெரியும். தெரிகிற நேரத்தில் நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும். வேண்டுமென்றால் கடந்த காலத்தில் நடந்த அந்த அடையாளங்களுடைய அறிவு நமக்கு என்ன செய்யலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடக்க போற அடையாளங்கள் என்றால் அது பயங்கரமாக மனசுக்கு என்ன செய்யும் வரும் என்பது எல்லின் முனை அளவிலும் என்ன சந்தேகம் கிடையாது. இது முதல் அம்சம். இரண்டாவது சகோதரர்களே, மறுமை நாளுடைய காலப்பகுதியில் இந்த உலக மக்களுடைய நிலை எப்படி இருக்கும், இந்த உலக மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த மறுமை நாளுடைய விஷயங்களை கேட்கறதும் நான் சொன்ன இந்த ரெண்டு கோணத்துல தான். சிலர் வந்து அது ஒரு கொஞ்சம் அபூர்வமான செய்திகள் தானே, அதுல லைக்கிறதுக்கு மறுமை நாள் கேட்கறவங்க இருக்காங்க, ஒரு டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்கிறவங்க. இன்னொன்று என்ன, எங்களை ஈமானை பண்படுத்தி நாங்கள் அல்லாவை பயப்பட வேண்டும், அதுக்கான அச்சத்துக்குரிய செய்திகள் கிடைக்குமா என்று கேட்கிறவங்க இந்த கோணத்துல தான் நாங்கள் இருக்கோம், இந்த அடிப்படையில தான் நாங்கள் இருக்க வேண்டும். இப்ப இறுதி நாள், இந்த இறுதி நாளுடைய அந்த காலப்பகுதி இது அடையாளங்கள் பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். மறுமை நாளுடைய அடையாளங்கள் நாங்கள் ஒரு தொடர் என்ன செய்வோம், ஒரு நாலஞ்சு தொடர் நினைக்கிறேன் பேசியிருக்கிறோம், விரிவாக நீங்க பார்க்கலாம். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மறுமை நாள் நெருங்கி விட்டது, அந்த காலப்பகுதி கூட மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த காலத்துள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ இல்லா அலா ஷிராரின் நாஸ், மக்களிலேயே மிகவும் கெட்டவர்களாகனவர்கள் இருக்கின்ற நிலையில் தான் மறுமை ஏற்படும். மறுமை ஏற்படுகிற நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள், மிக மோசமான மக்களாகத்தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அப்ப மறுமையினால் இறைவன் இந்த உலகத்தை அழித்தலுக்கு அழிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை செலக்ட் பண்றார். இந்த உலகத்தை அழிப்பதற்கு அழித்தல் என்ற தண்டனை நபிமார்கள காலத்தில் நடந்திருக்கு. அந்த தண்டனையில் அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிச்சுவான், கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிச்சுவான். லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை பிரிச்ச மாதிரி அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சுவான், பிரிச்சுவான். அப்படி பிரிச்சு கெட்டவர்களை தனியாக வச்சு அல்லாஹ் அழிப்பான். முஸ்லிம் சமுதாயத்துக்கு அப்படி அல்ல அப்படின்னு என்ன செய்யல ஏற்படுத்தல. ஆனால் இறுதி காலம் எப்படின்னு சொன்னால், மக்களிலே மிக மோசமானவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் யார் மீது மறுமை ஏற்படுகிறதோ அவர்கள் தான் மோசமானவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்துல மிக கெட்டவர்கள், நிச்சயமாக ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு காலப்பகுதியில தான் இந்த மறுமையினால் என்ன செய்யும் ஏற்படும் என்று சொல்லி செய்தியில வருது. அப்படி என்றால் அதை பார்க்கலாம் முன்னாசபா பொருத்தத்தை, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ் உத்தர உலகத்தை செய்யறாங்க, அழிக்கிறான் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்துதான் அல்லாஹ் உத்தர அழிக்கிறான்.
இப்போ மறுமை நாள் வந்து இந்த 50 வருஷத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு கோடியே 60 அந்த 160 கோடி 160 கோடி முஸ்லீம்கள் செய்யறாங்க, 1.7 பில்லியன் கிட்ட என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து சரி முக்காவாசியா எல்லாம் ஏத்துக்கொள்ளாதீங்களே, 1 கோடியாவது இருக்காதா அப்படின்னு வைங்க, அப்படி இல்லை நான் சொல்ற ஒரு வாரத்துக்கு அந்த 1 கோடியாவது இருக்காதா, இந்த மக்கள்லாம் என்ன அதாவது இன அழிப்புக்குள்ளாகிறாரா 2050க்குள்ளேயே? ஏன்னா சும்மா ஒரு ஒரு விதமான அப்படி கதைகள் சொல்லாமல் அழிவல்லா வந்தா நாளைக்கு ஏற்படுத்தலாம், உண்மை நம்ம வரையறுக்க கூடாது. அழிவல்லா வந்தா நாளைக்கும் அதை எப்படி நிகழ்த்துவான்னு நமக்கு தெரியாது. அதாவது மறுமினாளுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் வந்தாலும் சொல்றான், இல்லா கிளம்பி பசர் ஒரு கன்சிபிட்டர் தான், அதுக்குள்ள மறுமினால் வந்துடும் என்றான். அதுக்குரிய அடையாளங்கள் அல்லாஹ் வந்து எப்படி ஏற்படுத்த போகிறோம் நமக்கு தெரியாது. நாங்க வரையறுக்க கூடாது, நாங்க வந்து என்ன செய்யக்கூடாது, வரையறுக்க கூடாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமானவர்களுக்கு மத்தியில் தான் மறுமை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற நேரத்தில், அதாவது உக்பா என்ற நபி தோழர் பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றதை கேட்டீங்களா அப்படின்றார். அவர் சொல்றாரு, உக்பா சொல்றாரு, அவர் மிச்சம் தெரிஞ்சவரு, அவர் நபி தோழர், இவரும் நபி தோழர், அவர் மிச்சம் தெரிஞ்சவரு, அதனால சொல்றாரு. என் நபி தோழருக்கு மத்தியில் இன்னொரு செய்தி இருக்கு. உக்பா சொல்றாரு, அவர் மிச்சம் தெரிஞ்சவரு, ஆனா எனக்கு தெரிஞ்ச செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது லா தசாலு, அதாவது இந்த உம்மத்து லா தசாலு தாயிபத்து மின் உம்மத்தி தாயிபத்து மின் உம்மத்தி வாஹிதீன் அலல் ஹக் இலா யௌமில் கியாம் லா யதுர்ரு மன் கதலஹு வலா மன் ஹாலஹு. இந்த உம்மத்திலே உண்மையில் பகிரங்கமாக ஒரு கூட்டம் மறுமை வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. யார் சொல்றாரு? உக்பா. மறுமை வரைக்கும் உண்மையில் ஒரு கூட்டம் நிலைத்து கொண்டே இருக்கும். ஒரு கூட்டம் என்ன, அவங்களுக்கு லெட்டர் இருக்கும், தலைவர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க, அப்படி இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 100 கூட்டம் ஒரு கூட்டமாக இருக்கலாம். இந்த ஹதீஸ்ல கருதப்படுகின்றவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 அமைப்புகள் ஒரு மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கலாம். உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி, அது அதெல்லாம் அடையாளம். அது வந்து என்ன பேர் இருந்தாலும் என்ன அடையாளம் இருந்தாலும் நம்ம எதுல இருக்கிறோம், பேருக்காக ஒருத்தர் என்ன சரியானவர் அடையாளப்படுத்தப்பட போறதில்லை, அவர் இருக்கிற அமைப்புக்காக சரியான அடையாளப்படுத்தப்பட போறதில்லை, இன்னொரு அமைப்புக்காக கெட்டவர் அடையாளப்படுத்த போறதும் இல்லை. அவர் சரியான இதில் இருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் உலகத்துல எப்பயும் என்ன செய்யும், உண்மை இல்லாத ஒரு காலப்பகுதி இருக்காது, இருந்து கொண்டே இருக்கும், மறுமை வரைக்கும் இருக்கும். யார் அவர்களுக்கு மோசம் செய்தாலும் சரி ஏமாற்றினாலும் சரி அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது என்ற யார் உக்பா. அவர் அர்த்தம் என்ன, உக்பா சொல்றாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மிகவும் அறிந்தவர், ஆனா எனக்கு தெரிஞ்ச செய்தி மறுமை வரைக்கும் ஒரு நல்ல கூட்டம் என்ன செய்யும் இருக்கும் என்றார். இப்படி அழகான ஒரு மறுப்பு நம்ம பழகிக்கிறோமா இந்த பண்பாடு. அந்த மறுப்புட பண்பாடை பாத்தீங்களா, இவர் சொல்றது நேர் முரண், அவர் சொல்றது அவர் சொல்றதுக்கு நேர் முரண்கள் சொல்றது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இலா யௌமில் கியாமா மறுமை வரைக்கும் என்று தெரிஞ்சிருந்தும் கூட அவர் இதை மறுப்பா எடுக்கல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இதை விட கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் விளக்கம் உள்ளவர், படித்தவர், ஆனா எனக்கு தெரிஞ்ச செய்தி இது அப்படின்றாரு. அதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னாங்க, நீங்க சொன்னது நடக்கும், அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், ஆனா அந்த கூட்டம் எல்லாம் போன பின்னால் இறுதி கால பகுதியில் மோசமான மனிதர்கள் உருவாக்குவார்கள். அப்படி என்றால் இந்த மறுமை நாள் வரைக்கும் என்றது மறுமை நாள் ஏற்படுகின்ற வரைக்கும், ஏற்படுகின்ற காலம் வரைக்கும் என்று புரிஞ்சுக்கணும். அந்த உண்மையிலே இருக்கக்கூடிய கூட்டம் என்பது மறுமை நாள் ஏற்படுகின்ற காலம் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கு பின்னால் அந்த கூட்டம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டத்துலதான் மறுமை என்ன செய்யும் ஏற்படும். எனவே ரசூலுல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் உண்மையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னது அந்த மறுமை நிகழ்கின்ற நாள் வரைக்கும் அல்ல, இறுதி காலம் கூட்டம் இருக்கும். இதுதான் சொன்னது என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்ற செய்தி நான் சஹி முஸ்லிம்ல என்ன செய்யறோம் பார்ப்போம். எனவே இப்ப நமக்கு தெளிவாகும் மறுமை நாள் காலத்துல என்ன கூட்டம் இருக்கும். இந்த செய்தியை பார்க்க இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி ஹுதைபத்துல யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இறுதி கால பகுதியை சொல்றார், யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யுத்தௌ. டிரஸ்ல இருக்கக்கூடிய அடையாளங்கள் அந்த அலங்காரங்கள் இருக்கிறேன், இதெல்லாம் காலம் போக போக என்ன செய்யும், அப்படியே மறைஞ்சி 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 போயிடும், இத்து போயிடும் ட்ரெஸ். இது போல இஸ்லாம் இத்து போகும். எதிர் சொல்ற அரபுல வந்து படிக்கிறான் அர்த்தம், இன்னொன்று அழிஞ்சு போறான் அர்த்தம், படிப்புல தான் அழிவு பிரிக்கிறது. எதிர் சொல் இஸ்லாம் கமா எதிர் சொல் வஷ்யுத்தௌ. ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி அந்த மாதிரி இத்து போகுமோ அது போல அடையாளங்கள் எப்படி இத்து போகுமோ அது மாதிரி இஸ்லாமும் என்ன செய்யும், அப்படி அழிஞ்சி 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 போய்கொண்டே இருக்கும். இஸ்லாம் வந்து என்ன, ஒரு அரிதான நிலையில் பார்க்கக்கூடிய
மக்கள் இதுதான் இஸ்லாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில இஸ்லாம் செஞ்சது ஆரம்பிச்சது. அதே நிலைக்கு மாறும், அதே நிலைக்கு மாறும். அந்த காலப்பகுதியில் இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபசோபனம் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறபாண்டா யார் தெரியுமா, அந்த மாதிரி மக்கள் யார் தெரியுமா, யுஸ்லிஹுன இதா ஹஸதன்னாஸ், மக்கள் கெட்டு போனால் அவர்கள் சீர்திருத்தம் செய்து கொண்டு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து என்னது அடையாளம், உண்மைக்கான ஒரு அடையாளம். அதுக்காண்டி ஒரு கூட்டம் பத்து பேர் தான் அவங்க மெம்பர், இந்த உலகத்தையே பத்து பேர் தான் இருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அவங்களுக்கு தான் நினைச்சிடப்பட. அப்படி ஒரு குறிப்பு என்னடா, இருக்கிற எல்லா வழியிட்ட செய்து பத்தா அலி இஸ்லாம் சொல்றாங்களா இல்லையா, என்ன அரிதா மாற மாட்டாங்க, நான் பத்து பேர் தான் நினைக்கிறேன், நீங்க இருபது பேர், இப்ப யாரும் பார்க்கல இருக்குது, அப்படி அர்த்தம் இல்ல. இது அர்த்தம் வந்து அவருடைய செயல்பாடுதான் முதலாவது, அந்த செயல்பாடுதான் முதல் அடையாளம். ஆனா அந்த அடையாளம் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் அங்கே செய்வாங்க, மாறுவார்கள். இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதயபத்துமான் இப்படி மாறி அப்படின்னா, ரசூலாம் சொல்றாங்க இப்படி மாறி அப்படின்னால் எந்த அளவுக்கு மாறும் என்றால், ஹத்தா லா யுக்ரா ஸலாத் வலா சியாம் வலா சதகத் வலா ஜிஹாத். தொழுகைன்னா என்ன என்று தெரியாத மக்கள் இருப்பாங்க, தொழுகைன்னா என்னன்னு தெரியாத மக்கள் உடனே நம்ம சொல்லிருக்கூடாது, நம்ம ஊர்லயும் தொழுகைன்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இது மறுமையினால கடைசி பகுதியை சொல்றேன், யாருமே இல்லை, இது தவிர வேற யாரும் இல்லை. ஹத்தா லா யுக்ரா ஸலாத் தொழுகைன்னா என்ன, வலா சதகா தர்மம் என்றால் என்ன, அதே போல என்ன நோன்பு என்றா என்ன, ஜிஹாத் என்றா என்ன, ஜிஹாத்ல இப்போ என்ன தெரியாது, மத்தேன் அப்படி எல்லாமே தெரியாத ஒரு காலம் என்ன செய்யும் வரும், எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் தெரிஞ்ச உண்டே உண்டு என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒன்று தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும். அன்றைக்கும் அது ஒன்றும் தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு தெரியும். இந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள தாபியும் கேட்கிறாரு, பமாதா துஞ்சிகம் அப்படின்னா இவர்களை மறுமையினால எது காப்பாற்றும், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத நாள் இருக்கிற நேரத்தில் எப்படி மறுமை நாளில் இவர்களை காப்பாற்றுன்னு சொல்லி உதயபா வந்து அதை கணக்கெடுக்கல. அவரு அடுத்த பக்கம் திரும்பிட்டார் அந்த கேள்வி அப்படின்னா என்ன, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அர்த்தம் அவர் வந்து அந்த பக்கம் திரும்பிட்டார். திருப்பி கேட்கிறார், அவர்களை எது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன அவர் திசை திரும்பிட்டாங்க. மூன்றாவது முறை கேட்ட நேரத்தில் உதயபா பதில் சொல்றாரு, துஞ்சிஹிம் லா இலாஹ அந்த லாயிலாகிதான கலிமா அவர்களை மறுமையில் காப்பாற்றும் அப்படின்னு உதயபத்து குலியமான் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னார். இந்த ஹதீஸ் வந்து இந்த முழு செய்தியே என்ன சொல்லுது, இது கால பாதி எப்படி இருக்கும், இந்த செய்தி என்ன சொல்றது, அந்த மக்கள் நல்ல மக்கள், அந்த இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து நல்ல மக்கள். அப்ப கடைசியாக அழிஞ்சு போறது எது, லாயிலாகிதான் கடைசியாக என்ன செஞ்சு போயிரு, ஏன்னா அதுக்கு அடுத்ததாக கெட்ட மனிதர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன செஞ்சு வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு எல்லா மக்களும் நாங்க தான் உண்மையில சொல்றோம், இதுல யாரோ இந்த கருத்து யாரோ கூட்டம் இல்லை, அந்த கருத்து உண்மையா தான் இருக்க போகுது. அவங்க இன்னைக்கு ஒரு பத்து கோடி வைங்க அல்லாவோட பார்வையிலே அவங்க ஒன்பது ஆகுவாங்க, எட்டு ஆகுவாங்க, ஏழு ஆகுவாங்க, ஆறு ஆகுவாங்க, எப்ப இப்ப இல்ல, இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து முடிஞ்ச பின்னால மறுமைக்குரிய ஏற்பாடுகள் நடக்கிற டைம்ல அவனோட எண்ணிக்கை என்ன செய்யும், உடனே இப்ப என்ன கூடாது, பத்து கோடியிலிருந்து ஒன்பது எட்டு ஏழு அப்படி இல்லை, அடையாளங்கள் அது வரைக்கும் இஸ்லாம் வளரும், இன்னும் வளரும் இஸ்லாம், இன்னும் என்ன செய்யும், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் அதாவது வடதுருவம் தென் துருவம் எல்லாம் இஸ்லாம் பரவுகின்ற அளவுக்கான செய்திகள்லாம் என்ன செய்யுது இருக்கு, அந்த அளவுக்கு இஸ்லாம் வளரும். வளர்ந்து போய் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா, குறைய ஆரம்பிக்கும். அதான் அந்த உண்மையில் இருக்கக்கூடிய கூட்டம், அவங்க குறைஞ்சி 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 இல்லாம போயிடும். அதுல பேலன்ஸ் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருந்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வேற எதுவுமே என்ன தெரியாது. அவங்க அவங்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதைத்தான் நாங்க என்ன பெற்றோர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம் சொல்லுவாங்கன்னு அந்த செய்தியில் வரேன், எது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா தான் நாங்க முன்னே சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த கட்டம் வரக்கூடிய மக்கள் யாரு, சிராருல் கல், மிகவும் மோசமான கெட்ட மனிதர்களாக இருப்பார்கள். இந்த வழிகாட்டலுக்கு இந்த உலகத்தை என்ன செய்யாது, ஒரு மக்களாக அவர்கள் இருப்பாங்க, அவர்கள் தான் மறுமையினால் நிகழும் என்று சொன்னாங்க. இதுதான் இந்த அம்சம், இதோட இவ்வளவுதான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது நபர்களை பற்றி. இதோட நம்ம நிறுத்திக்கிறோம், நம்ம சிந்தனை என்ன செய்ய முடியாது, நம்ம இது நம்ம இதையே படிக்கிறோம், இந்த படித்தது கூட நமக்கு என்ன நினைக்கணும், நம்ம இஸ்லாத்தை என்றளவுக்கு படிச்சுக்கிறோம், கொஞ்சம் நம்ம நிறுத்திடக்கூடாது. லாயிலா இல்லதான் என்ன பிள்ளைகளுக்கு தெரியும் என்ற ஒரு காலத்தில் நம்ம விட்டு போகக்கூடாது, தந்தைமார்கள் தெரிந்தால் அவ்வளவுதான் கிடைச்சுன்னு சொல்றாங்க.
இதான் பெற்றோர் கட்டி கிடைச்சது. அப்படி அர்த்தம் என்ன? பெற்றோர் கட்ட மார்க்க அறிவு அவ்வளவுதான் அர்த்தம். எங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? மார்க்க அறிவை கொடுத்து நிறைய நம்ம அந்த அந்த பகுதிக்குள்ள நம்ம வரக்கூடாதுன்றது. இதுதான் நம்ம இந்த ஹதீஸ் சொல்றோம். இதுல வேற என்ன செய்வாங்க? இது யாரா இருக்கு இந்த கூட்டம்? விக்கிபீடியா, யூடியூப், கூகுள் எல்லாம் போய் இது வந்து நம்ம பிரயோசனமா இருக்கு. நம்ம நமக்கு தேவை வந்து எங்களை பண்படுத்தி கொள்ளலாம் சார். இதுக்கு மேலதிகமான தகவல்களை நம்ம தேடுறது தவறில்லை, ஆனா அதுதான் என்று லட்சியமாக இருக்கிறது. இங்கே அது ஒரு பெரிய தவறு. நம்மளை வந்து என்ன செய்யும்? மிஸ்லீட் பண்ணிடுவோம். தவறான ஒரு இடத்துக்கு என்ன செய்யும்? எடுத்துட்டு போய் இல்ல ஒரு கூட்டத்துல வடதுருவத்தில் ஒரு கூட்டம் அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் சொல்ல, அது வாய்ப்புல தெரிந்துருவோம் தான் சொல்லி மறுமையாளர் நோக்கம் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு போயிடும். இது ஒரு அடுத்தது. அப்படி இருந்ததுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பகுதியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இறுதி காலம் இதுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை நினைத்து, மறுமை வரும் என்று நினைத்து, அதாவது செயலற்று இருப்பதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கும். செயலற்று இருப்பது, இத நான் உதாரணமா சொல்றேன்டா, கியாமத்து சுஹ்ரா அப்படி என்று அகீதால் அழைக்கப்படுகிற சிறிய, அதாவது மறுமை நாள் அழைக்கப்படுது மௌத்து. ஒரு ஆள் மௌத்தாரே, மறுமை நாள் எப்ப நடக்கும்ன்றதுதான் எல்லாருடைய யோசனை. மௌத்து பக்கத்துல தான், எப்படி மௌத்து பக்கத்துல தான். அதனால மறுமை நாள் ஒரு 600,000 வருஷம் இருக்குமா இல்லையான்ற ரிசர்ச் நம்ம மிச்சம் தேட வேண்டிய அவசியம் இல்லை தெரியுமா? அந்த அளவுக்கு நம்ம அப்படி இருந்தாலும் வைக்க போறது இல்லை. ஒரு 1000 வருஷம் வைங்க, நம்ம அடுத்த செகண்ட் நிச்சயம் இல்லை. எனவே இருக்க கியாமத்து சூரா, ஒரு அதாவது எப்படி சொல்வார்கள் சொன்னால், ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விட்டால் பக்கத்து காமத் கியாமத், அவரை மரணம் வந்து விட்டால் மறுமை வந்துச்சு. ஏன்னா அவர் அந்த இடத்த கண்டாரு, மற்றவங்களுக்கு தான் மறுமை எதிர்பார்க்கணும் என்று அவர் அந்த ரிசல்ட் என்ன செஞ்சுட்டாரு, கண்டிட்டாரு. அப்ப இந்த எப்பையும் அதாவது மௌத்த நினைச்சோ மறுமையை நினைச்சோ செயலற்று இருக்க கூடாது, செயலற்று இருக்க கூடாது. அது நமக்கும் வரும், உற்சாகமா செயல்பட்டு இருக்கும், எல்லாருக்கும் வரும் உற்சாகமா செயல்பட்டுருங்க. வந்து என்ன நம்ம மௌத்தா தானே போறோம், அது ஒரு எண்ணம் கொண்டு வரும். என்ன இருந்தாலும் நம்ம மரணிக்கு தான் போறோம், அது ஒரு அதோட நிறுத்திக்கன்னா நல்லது. அதுக்கு அடுத்து என்ன போவோம்? அப்படி ஒரு விரக்தியை உண்டாக்கி அப்படியே நம்ம அதுல உள்வாங்கப்பட்டவனையே 10 வருஷத்துக்கு சும்மா ஒண்ணும் இல்லையே, மௌத்தாதான் போறோம் அப்படின்னு 10 வருஷத்துக்கு சும்மா இருக்கு. அப்படி இஸ்லாம் சொல்லல. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள் நிகழ்வதை காணுகிற நேரத்தில், எப்படி மறுமை நாள் நிகழ்வதை நீங்கள் காணுகின்ற நேரத்தில், வஃபி யதி அஹதிக்கும் ஃபசீலா, ஒரு தாவரத்துடைய விதை, சாதாரண அதாவது ஒரு முளைச்ச விதைக்கு இது ஒருவருடைய கையில இருந்தாலும் அவர் நட்டிவிட்டு எழுப்பினார். மறுமை நாள் நிகழ்றத காண்றாரு, கையில ஒரு தாவரம் இருக்கு, மறுமை நாள் தான் நிகழுது. இதுக்கு பிறகு தாவரத்தை நாட்டி என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது? நாட்டிட்டு எழுப்புங்க. இது சஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முஸ்லிம் அமல் செய்ய மறுமை நாள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு விளங்கினார். நீங்க நாட்டிட்டு எழுப்ப முடியும்னா என்ன செய்ய? நாட்டு. அது ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, மறுமை எப்படி நிகழும் அப்படின்றால், மனிதர்கள் ஒருவர் அவருடைய ஒட்டகத்துக்கான தடாகத்தை கட்டி கட்டிருப்பாரு, மறுமை நாள் நிகழலாம் குடிக்க முடியும். தாவரத்தை கட்டி கட்டிருப்பாரு, எலும்ப முந்தி மறுமை நாள் என்ன செய்யலாம், நிகழலாம் என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க. எனவே ஒரு மனிதன் எதிர்பாராத விதமாக மறுமை நாள் என்ன செய்யும், நிகழும். அப்படியே இருந்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த தாவரத்தை நட்டிட்டு எழுப்பினீங்கன்னா அதுக்கு கூலி உண்டு. அழிய போற நாளாக இருந்தாலும் ஆக்கப்பணி செஞ்சுட்டு எழுப்புங்க, செய்தி சொல்லு. நம்பிக்கையிலிருந்து வாழ சொல்லி என்ன செய்யல, சொல்லவில்லை. மறுமை நாள் நிகழ்ந்து விட்டது என்பதற்காக நம்பிக்கையிலிருந்து வாழ்ந்து சொல்லல. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்றாங்க, இறுதி காலத்துல கெட்டவர்கள் தான் இருப்பார்கள். இன்னொரு செய்தியில நல்ல மக்களுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க மறுமை நாள கண்டாலும் கூட என்ன செய்ய, நாட்டிட்டு எழுப்புங்கண்ணா. அப்படின்னா அர்த்தம் வந்து நல்ல மக்கள் கடைசி காலத்தில் இருப்பாங்க அர்த்தம் இல்ல. நபித்தோழர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையில தான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய இது வந்து விட்டாலும் அது வந்து இனி முடிஞ்சது என்கின்ற இடத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், கையாளாகாத தன்மைக்கு நீங்க என்றைக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. இப்ப மறுமை நாள் இது ஒன்று, மறுமை நாள் அடையாளத்தை வச்சு செயலற்று போறவங்க இருக்கிறாங்க. மகதி வரும்போது எங்களோட நிறைய பேர் வந்து என்ன, மகதி வந்தா தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு, அப்படி மகதி வந்தால்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன செய்யும், அது வரைக்கும் நம்ம இதை சரி பண்ணி வர மாதிரி இல்லை அப்படின்னு. அவர் என்ன, மகதி வந்தால்தான் தீர்வு ஒன்று கிடைக்கும். மகதிக்கு முன்னால் இந்த உலகமே ஆளுகின்ற நல்லாட்சி வராது இஸ்லாம் எங்கேயும் சொல்லல, எங்கேயும் சொல்லல. மகதிக்கு பின்னால எல்லாமே நிம்மதி என்று சொல்லல இஸ்லாம். அதுக்கு பின்னால்தான் எதிர்ப்பு சம்பவம் எல்லாம் என்ன செய்யுது, இந்த உலகத்துல இருக்கு. அதனால அப்படி ஒன்ற இஸ்லாம் என்ன செய்யல, அவர்கிட்ட பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட போட்டுட்டு நீங்க பேசாம இருக்கீங்கன்னு என்ன செய்யல, சொல்லவில்லை. நபியை விட சிறந்தவராக மகதி இருப்பாரா?
இருக்க போறதில்லை, நபியை விட சிறந்தவராக இருக்க போறதில்லை. எனவே அந்த மாதிரி நம்பிக்கையிலிருந்து செயல்படுவதை இஸ்லாம் என்ன செய்கிறது, கண்டிக்கிறது. இரண்டு மூன்றாவது நான்காவது அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இந்த மறுமை நாள் என்கின்ற அந்த நாள் நிகழ்கின்ற நேரம், இந்த நிகழ்கின்ற நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்த்தால் ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனால் தாங்க முடியாத செய்திகளை என்ன செய்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் சொல்ற அமைதியாக ஒரு அமைதியாக இருந்த பூமி, அல்லாஹ் ரப்பல்லாஹ் இந்த பூமியை வந்து மனிதர்களை கையில ஒப்படைச்சு, படைப்புகளை கையில ஒப்படைச்சு அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுதந்திரத்துல இறைவன் என்ன செய்வதில்லை, யாரிடத்திலும் அநியாயம் நடக்குது எல்லாம் நடக்கு, அந்த சுதந்திரத்துல இறைவன் என்ன செய்யல, அவனது ஆட்சியை இறைவன் என்ன செய்யல, வைக்கல, எல்லாத்தையும் இறைவன் ஆளுகிறான். ஆனா சுதந்திரத்தை இறைவன் கொடுத்து வச்சு என்ன செய்யறான், அதனாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு அநியாயம் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அநியாயத்துக்கெல்லாம் அவர் விசாரிக்கின்ற ஒரு நாள் என்ன செய்கிறது, அல்லாஹ் தஆலா சொல்றான் நம்மெல்லாம் எவ்வளவு பலகீனமான அற்பர்கள் என்பதை அந்த மறுமையினாருடைய நிகழ்வு காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரக்கூடிய செய்தி, யாருக்காவது மறுமையை நேரடியாக காண்பது போன்று காண வேண்டும் என்றால், இப்பயே மறுமையை நேரடியாக காண்பது போன்று காண வேண்டும் என்றால், இத ஷம்சு குவிரத் இத ஸமாம் ஃபத்ரத் என்ற சூராவை வாசியுங்கள், ஓதுங்கள். உங்களுக்கு மறுமையை நேரடியாக பார்க்கிற மாதிரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இதஷம்சு குவிரத் என்ற சூராவையும் 81வது அத்தியாயத்தையும் 82வது அத்தியாயத்தையும் என்ன செய்ய ஓதுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். காரணம், அல்லாஹ் தஆலா அதுல வரிசை கிரமமாக என்ன செய்யறாங்க, இந்த பூமியில என்னென்னலாம் நிகழப் போகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. இந்த அமைதியாக இருந்த இந்த பூமியில் உலக அழிவு என்பது எதிர நடக்கும்னு சொன்னா உலகம் இல்லாம போகாது, நினைச்சிட கூடாது. உலக அழிவு என்றால் வானங்கள் பூமி எல்லாம் ஜீரோ வாங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடும் என்பதல்ல. இந்த உலகம் வானம் பூமி எல்லாமே அதனுடைய இயற்கை நிலையில என்ன செஞ்சிடும், மாறி செதறடிக்கப்பட்டு இன்னொன்றாக மாற்றப்படும். இதான் மறுமை நாள் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லுவோம், இருந்த பூமி அல்லாமல் இன்னொரு பூமியாக மாற்றப்படும் என்று சொல்றாங்க. செந்நிறமாக நிலம் இருக்கும், திருப்பி எழுப்பப்படுகின்ற அந்த பூமி எப்படி இருக்கும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட செந்நிறமாக இருக்கும், எந்த அடையாளமும் இருக்காது, அதாவது வெறும் கட்டாந்தரையாக இருக்கும். இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும், வானம் இன்னொரு நிலைக்கு மாற்றப்படும், வானம் இன்னொரு நிலைக்கு மாற்றப்படும். அதான் அழிவுன்னு நம்ம சொல்றோம், அதான் நம்ம அழிவுன்னு சொல்றோம். உயிரினங்கள் எல்லாமே என்ன செய்யும், அழிந்து விடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் பல சூராக்கள் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்வது எதைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வானம் தான். பல சூறாக்கள் அல்லாஹ் தஆலா முதலாம் சொல்வது வானத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா மறுமை நாள் அடையாளங்கள்ல ஒன்றாக சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அடையாளம், உலக மாற்றங்கள் உள்ள அடையாளம் என்ன, மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும், மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் அப்படின்ற ஒரு அடையாளம் என்ன செய்ய சொல்லப்படுது. இந்த மேற்கிலிருந்து சூரியன் உதித்தல் என்பது உண்மையிலே இந்த உலக மக்களால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா, ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நிச்சயமா. ஒரு அதாவது சூரியன் மேற்கில உதிக்கிறத நம்ம கண்டுட்டோம்னா எங்களோட ஆசைகள் எங்களோட எதிர்பார்ப்புகள் இந்த முழு உலகமும் என்ன, ஒருவர் வீடு கட்டி அரவாசியில் இருந்தமில்லை, ஒருவருடைய வாழ்க்கை அப்பதான் சந்தோஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். மேற்கிலிருந்து சூரியன் உதிக்குது என்று சொன்னா ஒரு வெள்ளத்து நேரத்துல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், என்ன தெரியுமா, அந்த கஷ்டத்திலையும் இந்த வெள்ள நின்றும், அடைமலையிலே ஒரு சந்தோஷம் இருக்குது இது நின்றும், நோய்கள்ல எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குது இது போயிரும். ஆனால் இது என்ன, மாற்றமே செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் மேற்கிலிருந்து சூரியன். நிச்சயமாக இந்த உலகத்துல சூரியன்லையும் சந்திரனையும் மாற்றம் ஏற்பட்டால் அது உலக அழிவுக்கான மிகப்பெரிய அடையாளம். அதுக்கு பின்னால் இந்த உலகம் என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போறது. இதனால்தான் ரசூலா சூரிய கிரணத்தை மறுமை என்று பயந்தார், மறுமை என்று இருக்கலாம் என்ன செய்தார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், பயந்தார். அதான் ஃபர்ஸ்டே சூரிய கிரணம் பார்க்கறாங்க, அதுக்கு முன்னால என்ன செய்தாங்க, சூரிய கிரணம் ஏற்பட்டிருக்கு 60 வருஷங்கள், 63 வருடங்கள் ரசூலா அந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஈமானிய பார்வையர்,
எனவே இது மேற்கிலிருந்து உயிர் அதை உதித்து விட்டா நீ உங்களுக்கு உள்ளத்துல எந்த நம்பிக்கை இல்லாம இருக்கும்? யார்கிட்ட வச்சு நீங்க இதை நீங்க ஒரு மன ஆறுதல் அடைவீங்க? யாராச்சும் மன ஆறுதல் செய்ய முடியாது. அப்ப இறைவனுடைய ஆட்சி தான் அந்த பூமியில இருக்கிறதுக்கான முதலாவது அடையாளம். இந்த உலகத்துல எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கான ஒரு முதல் அடையாளம் மேற்கிலிருந்து சூரிய உதித்தார். அதுக்கு அடுத்த கட்டமாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இத சுக்கியா இத சமா ஃபத்ர என்ன சொல்றாங்க. இத சம்சு உண்மையிலேயே வானம் என்பது அருள் அப்படின்றது யாருக்குமே விளங்குது. வானம் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள். இதுக்கு இன்னொரு ஒரு 5 நிமிஷம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். அது என்ன? நம்ம பிறக்கிற இந்த பூமியில எங்களை சூழ நிறைய அருள்கள் அல்லாஹ் தஆலா இயல்பா வச்சிருந்தார். அதனால அதை பத்தி யாரும் ஒரு பெரிய பெருமதியா நினைக்கிறது? தண்ணி இருக்கி குடிக்கிறோம், காத்திருக்கி சுவாசிக்கிறோம், தாவரங்கள் இருக்கி சாப்பிடுறோம், தானியங்கள் இருக்கி உணவாக இருக்கிறோம், பால் இருக்கி என்ன குடிக்கிறோம், வானம் முகடா இருக்கு, நிலம் அழகா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஆதாயம்லாம் நம்மளுக்கு செட்டப்பான மாதிரி இருக்குது, கடல் நமக்கு பிரச்சனையே இல்லாம இருக்குது, 70% சூழ்ந்து இருந்தாலும் இதெல்லாம் அவனுக்கு என்னடா ஒரு சும்மா இயற்கை அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். மனிதன் இதெல்லாம் தானா அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அதாவது முக்கால்வாசி வசனங்கள்ல குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்லுவாண்டா, உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்கி நீரை தந்தவன் யார் கேட்கிறான். நீங்க ஞாபகமே வராத அருள்கள் இருக்குதே, இது யார்? உங்கள் பூமியில நடந்து தெரிவதற்கு ஏற்ப இந்த பூமியை உங்களுக்கு அமைத்தவன் யார்? ஏன்னா மலைநாட்டுக்கு போய் பார்க்கணும், மலைகள் உள்ள ஏரியாலே நம்ம பார்க்கணும், வாழலாமா இல்ல? அப்ப இப்ப நீங்க வாழ்றதுக்கு மாதிரி ஒரு பகுதி அமைச்சு தந்திக்கிறோமே, இது அமைச்சவன் யாரு? வாழ உங்களுக்கு மேலால உலகத்துல எங்க போனாலும் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை தூண், ஒரு பாட்டிக்குள்ள எத்தனை தூண், அதுவும் கொஞ்சம் உயரம் தான், ஒரு 10 அடி 11 அடி இருக்கும். 1, 2, 3, 4, 5 மரம் ஓரத்தில் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 தூரம் இது எதுக்கு? இந்த கூரைக்கு. இந்த கூரைக்கு மனிதன் இப்படி இருந்தா தான் யோசிக்கிறான். கூரை இந்த மாதிரி தூண் இல்லாத ஒரு கூரைக்குள்ள போனா அது ஒரு அற்புதம் சாதனை. கூட மீட்டர் கடிச்சிக்கிறது தூண் இல்லாமன்றது ஒரு சாதனை. ஆனா நமக்கு மேல மோடாக உலகம் ஃபுல்லா வானவிக்கு ஒரு தூண் இல்லை. அதெல்லாம் தான் சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு தூண் இல்லாமல் வானத்தை இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறான், அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொல்றான். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, குறிப்பா குஃபார்களுக்கு ஒரு விஷயமே அல்ல. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு அருள், அது மிகப்பெரிய ஒரு அருள். இந்த மேல உள்ள ஒரு அம்சத்துல ஒரு கூரை உடையிற நேரத்தில் நம்ம பண்ற பாடிக்கிறது நினைச்சு பாருங்க. ஒரு கூரை, ஒரு வெடிப்பு, ஒரு கிரக், இது மேல இருந்து நம்மளால உங்களுக்கு நிம்மதியான செய்யலாது இருக்கலாமே. ஆனா முழு வானத்தையும் என்ன இடியையும் அச்சமாக காட்டுகிறான். ஒரு எரிகள் அச்சமெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு காட்சியை மனிதன் கண்டால் ஒருவருக்கும் உயிரிழக்குமானதே சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே, சின்ன ஒரு அசைவு நமக்கு என்ன செய்கிறது? இவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னது? வானங்கள் அப்படியே பிளந்துவிடும். எந்த அளவுக்கு அது போகும் என்று சொன்னால், வெடித்து செதறுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிவந்த ஒரு நிலையர் ஆகிவிடும். வானம் ஒரு சிவந்த நிலையை அடையும், உருகி வடியும் என்று சொல்லி என்ன ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவிலான அமைப்பு அல்லாஹ் சொல்றது, அதாவது
கல்முகுல் ஒன்றுமே இல்லை என்றார். அந்த நிலைக்கு மானம் என்ன செய்யும்? மாறும். நல்லா சொல்லி காட்டுறாங்க. இந்த மாத நேரத்தில் எல்லா வானமும் வெட்டித்து சதுரமானு கேட்டா இல்லை. குர்ஆன்ல வருது ஃபகானத் அபுவாப், செதறிய பகுதிகள் அல்லாமல் மற்ற அந்த பகுதிகளில் என்னது வாசல்களாக என்ன செய்யும்? அமைந்து ஒரு மலக்குமார்கள் இறங்கி வரக்கூடிய, மலக்குமார்கள் ஏறி பயணிக்கக்கூடிய மாதிரியான வாசல்களாக வானங்கள் என்ன செய்து விடும்? மாறிவிடும் அல்லாஹ்வுதா சொல்லி காட்டுறாங்க. இது ரெண்டில் ஒரு நிலை, ஒன்றில் முழு வானமும் வெடித்து செதறும், அல்லது வானங்கள் வெடித்து செதறும் ஆனால் வாசல்களையும் அல்லாதவர்கள் என்ன செய்வான் அமைப்பான். இந்த காட்சி உலகத்தில் ஒரு பிரதேசம் இல்லாமல் முழு உலகத்திலையும் நடக்கும் என்று சொன்னால், ஒரு இடமல்ல முழு உலகத்திலையும் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால், நிம்மதி என்ற ஒரு ஆறுதலை நம்ம பக்கத்தில் உள்ள தாய் தந்தை இடத்துல நம்ம காண முடியுமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ லிகுல் இம்ரின் யௌம இதன் மின்ஹு ஷத்னுன் யுஃபி. அதாவது எல்லாருக்குமே ஒரு பிஸியாகக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். இவ்வளவோட நின்றால் மனிதனுடைய பயங்கரம், பயங்கரக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த பயங்கரத்தை ஒரு அளவுல நம்ம மட்டிடலாம், ஆனால் நின்று கொண்டிருக்கக்கூடிய பூமி நிம்மதி தராது. ஏன்? பூமி வெடித்து செதல். அல்லாஹ் வந்தாலா சொல்லி காட்டுகிறான், மலைகளை பெயர்ப்போம் என்றான். அதனால என்ன செய்யணும்? எஸ் அருண காணி ஜிபால், மறமையை பற்றி நபிய உம்மிடத்தில் கேட்கிறார்கள், இறைவன் அந்த மலைகளை துகள் துகளாக மாற்றுவான். எப்படி மாற்றுவான்? துகள் துகளாக மாற்றுவான். அப்படி நல்லா பார்த்து, எப்படிப்பட்ட மலைகளை நம்ம பார்க்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான மலைகளை பார்க்கிறோம், அதெல்லாம் துகள் துகளாக மாற்றுவோம். மலைகளை நாம் பெயர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா மலைகளையும் இறைவன் பெயர்த்தெடுத்து பூமியோட அந்த மலைகளை அடிப்பான். பூமியுடைய நிலைமுறை நம்ம என்ன நிலையில இருப்போம், அந்த இடத்துல நமது நிலைகள் எவ்வாறு இருக்கும் நீங்க நினைச்சுப்பாங்க. அதாவது வானம் வெடித்து செதல்கிற நேரத்தில் மனிதனுக்கு ஒரு நிம்மதி என்ன? பூமி ஒழுங்கா இருந்தா, பூமியில் ஒரு அசைவு இருந்தா, ஆனால் பூமி என்ன செய்யும்? பூமியினுடைய மலைகள் பெயர்க்கப்படுவது நம்ம கண்ணால பார்க்கும். அது இந்த உலகத்தோடு அடிக்கப்படுவது என்ன செய்வோம் நாங்கள் பார்ப்போம். உலகம் சிதறும் போது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹ் வந்தாலும் சொல்லி காட்டுகிறான். அதாவது வானத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துல நிகழ்த்தக்கூடிய அந்த அழிவுகளை எல்லா இடத்துலையும் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அதே போல இந்த ஷம்சு குவிரத், சூரியன் சுருட்டப்பட்டு விட்டால், சூரியன் சுருட்டப்பட்டு விட்டால் அல்லாஹ் வந்தாலும் சொல்லி காட்டுறான். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு சூரியன், என்னோட வாழ்க்கைக்குரிய ஒரு ஊடகம், என்னோட வாழ்க்கைக்குரிய ஒரு ஊடகம் சூரியன் என்று இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருந்தால் வாழ்க்கை அரைச்சு போயிடும். அந்த சூரியன் சுருட்டப்பட்டு விடும். சூர்லா இசராசன் சொல்றாங்க, சந்திரனும் சூரியனும் சுருட்டப்பட்டு விடும், சந்திரனோட ஒளி மங்கி போகும், சந்திரனுடைய ஒளி மங்கி போகும் என்ற செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வானத்துடைய அழிவு வானத்தோட நிற்குமான்னு பார்த்தால், என்றால் நட்சத்திரங்கள் சிதறுண்டு விடும். நட்சத்திரத்தை பத்தி அன்றைக்கு படித்த மக்கள், இன்றைக்கு உள்ள மக்கள் படித்து வச்சுக்கிறாங்க. நட்சத்திரம் என்றது சாதாரணமான ஒரு படைப்பு அல்ல, பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இந்த நட்சத்திரம் ஒன்று இந்த பூமியில ஒரு இடத்துல விழுந்தால் அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். உலகத்துல வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த பூமியில விழும் என்றால், இந்த அண்ட சராசரத்துல இந்த கெலக்சியில வந்து செதறும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் பூமியுடைய நிலை? அல்லாஹ் வந்தாலும் சொல்லி காட்டுகிறான், நல்லவர்களை அல்லாஹ் வந்தால இந்த அழிவு நாள் இப்ப சொல்லுங்க, நல்லவர்கள் வறுமை நாள் நிகழ்கின்ற பொழுது இருப்பது என்பது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படுது. அதனால அல்லாஹ் வந்தால கெட்டவர்கள் அந்த வறுமை நாள் என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. ஆனா நாம் நல்லவர்களா கெட்டவர்களா நமக்கு தெரியாது. அன்புள்ள சகோதரர்கள், வானத்துல சந்திரன் சூரியன் வானம் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு செதுடப்பட்டு அதாவது சுருட்டப்படுகிற நேரம், உலகத்துல மனிதன் தப்பி ஓடுவதற்காக யோசிக்கிற ஒரே அடையாளம், உலகம் அதாவது மிக வேகமான ஒரு பயங்கரமான அழிவுக்கு வந்தா அடுத்த அடையாளம் மனமும் சிதறந்து போகுது, மலைகளும் சிதறந்து போகுது, நிலமும் சிதறந்து போனா அவனுக்கு மிச்சம் வெளிச்சம் பண்ணுது.
அல்லாஹ் சொன்னா வெளிச்சமே இருக்காது, இருட்டிய ஒரு இடம். வெளிச்சம் இருக்காது என்றால் யாரையும் நம்ம காணவும் முடியாது, எதையும் பார்க்க முடியாது. சூரியனுடைய வெளிச்சம் போச்சுன்னு இந்த உலகமே என்ன, எப்படி நம்ம ஒரு இருட்டுல சின்ன அடையாளம் கூட காண முடியாத சில கும் இருட்டுகள் இருக்கிறோம், அந்த மாதிரி. அப்படிப்பட்ட நேரத்தில் கோடான கோடி மக்களுடைய அழிவு நடக்கும் என்றால் எவ்வளவு பயன்படும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மழைகள் பேர்க்கப்பட்டு விடும், வஹிதல் இஷாரு உத்திரத், வஹித் இஷாரு உத்திர. அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பெரிய அழிவு பொழுது சின்ன சில விஷயங்களையும் சொல்லி காட்டுறான். அந்த மருமையினுடைய அழிவோடு ஒப்பிடும் பொழுது அது சிறிய விஷயம். ஒத்தருக்கு அதாவது கற்கட்டிய குட்டி ஈனக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய செல்வம். நம்ம ஊர்களில் ஒரு 4-5 மாடு கற்கட்டிய மாடுகள், கன்று ஈனக்கூடிய மாடுகள், பசுக்கன்றுகள் இருந்தால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், பெரிய செல்வம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவைகள் எல்லாம் கவனிப்பாரட்டு சதவீதம். அழிவு நடக்கிற நேரத்தில் யாரும் கவனிக்கக்கூடிய நிலைமையில் இருப்போமா, இருக்க மாட்டோம். அதான் சொல்லி காட்டேன், மனிதன் சில விஷயங்களை சொல்லணுமா நினைப்பான். நமக்கு தான் தண்ணீர் விளங்கவில்லை, வானம் விளங்கவில்லை, பூமி விளங்கல, மலையை விளங்கல, அதெல்லாம் சொல்லி காட்டி. இன்றைக்கு நீ சண்டை குடிக்கக்கூடிய ஜக்காத்து கொடுப்போமா வானமான்னு யோசிக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாம் கவனிப்பாரட்டு சிதறட்டு போயிருக்கு. அதாவது கவனிப்பாரட்டு சொன்னால் நம்ம சபோன்னு சொல்லுவோமே, அதாவது வேட்டையாடக்கூடிய அந்த காட்டு விலங்குகள், இதெல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு விட்டால் ரெண்டாவது தான் சொல்லுவோம். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, இன்னைக்கு நம்ம நிம்மதியாக வாழ்றதுக்கு காரணம் தெரியுமா, அல்லாஹு தஆலா மனிதனை மட்டும் படைச்சிருந்தா அது ஒரு நிம்மதி. உலகத்தில் பல பயங்கரமான படைப்பினங்கள் அல்லாஹு தஆலா படைச்சிட்டு அதற்குரிய வாழ்க்கையை பிரித்து கொடுத்தீங்க, அதற்குரிய வாழ்க்கையை பிரித்து கொடுத்தீங்க. ஒரு சாதாரண நெடுங்கு, ஒரு டெங்கு நெடுங்கு நமக்கு வாழ்க்கையில கலக்கிறதுனால நம்ம நோயை செய்யுது எல்லாருக்கும் பரவும். அது அதனுடைய இடத்துல இருக்கும் வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் காட்டு விலங்குகள் காட்டோடு இருக்கு, எந்த இதுவும் மனிதர்களை வந்து தாக்குற நிலைமையில இல்லை. அதாவது அப்படி வச்சுக்கிற அந்த மென்டலிட்டியோட எதையும் படைக்கல. இங்க எல்லாம் என்ன சொல்றான், அது சிதற அந்த அந்த சிஸ்டம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். காட்டு விலங்குகளும் சேர்த்துதான் என்ன செய்யும் அப்படின்னா, மனிதன் அழிவுல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், செதறுண்டு போய்கொண்டிருக்கிற நேரத்தில், உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில், காட்டு விலங்குகளோடு சேர்ந்து அடிபட்டு மனிதன் செதறுண்டு போறது இருக்குது, எவ்வளவு ஒரு பயங்கரமான. நம்ம குழந்தைகளை நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை பார்ப்போமான்னு நினைச்சு பாருங்க. அங்குள்ள சகோதரர்களே, இந்த மருந்தினாளுடைய அழிவை பொறுத்த வரைக்கும் வேற எந்த அழிவோடு ஒப்பிட முடியாது, சுனாமியோட கூட ஒப்பிட முடியாது. சுனாமியோட கூட இந்த உலகத்தில் இருந்த பெரும் பூகம்போகங்களோட கூட ஒப்பிட முடியாது. காரணம் தெரியுமா, எத்தனையோ சுனாமியுடைய இதில் நாங்கள் பார்க்குறோம், குழந்தைகளை அணைச்சி கொண்டு மறைந்த தாய்களுடைய அந்த சவங்களை, அந்த பிணங்களை எடுத்தான், மையத்துக்களை எடுத்தான், அப்படின்னு அங்கே தாய் பாசம் இருந்துச்சு. ஆனால் மருமையினோட அடையாளம் அப்படின்னு எந்த ஒரு பாசத்துக்கும் எந்த ஒரு பரிவுக்கும் அந்த ஒரு சான்ஸே என்ன செய்யாது, இருக்காது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவ்வளோ பயங்கரமாக என்ன செய்யும் அதே. இதே நேரத்தில் இந்த உலகத்துடைய தரைப்பகுதி அதிகமாக, நீர்ப்பகுதி அதிகமாக, கடல் பகுதி 70% சொல்கிறாங்க. கடல் தீமூட்டப்பட்டு விட்டான், கடல்கள் பத்தி எரியும் நேரத்தில் கடல்கள் பட்டு அந்த மாதிரி நெருப்பு தீப்பற்றி என்ன செய்யும், எரிந்து கொண்டிருக்கும் என்றான். சுபஹானல்லாஹ், ஒரு மூழ்கி இறக்கக்கூடிய நிம்மதி கூட என்ன செய்யாது இருக்காது. கடல்கள் எல்லாம் அதாவது தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. சீஜாரா சீஜாரான்னு சொல்லுவாங்க, எதுக்கு சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் பயங்கரமாக நடக்கும். அதற்கு பின்னால இவ்வளவு அழிவு நடந்தா மனிதர்களுடைய உயிர்கள் நெஞ்சுமா, உடல்கள் எல்லாம் செதறிந்து போய் எல்லோரும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு விடுவோம். இந்த உலகத்தில் எல்லோரும் அழிக்கப்பட்டு விடுவாங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் அனுமணமாக இங்கே எடுக்கல, இல்லை என்றால் வானம் பற்றி குர்ஆன் சொன்ன செய்திகளை நம்ம எடுக்கணும்னு சொன்னால்
ஒரு 10-20 வசனங்களுக்கு மேல வானத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். அவ்வளவு அழிவை அல்லாஹ் தஆலா பேசுறான். இவெல்லாம் என்னது, இப்ப இந்த சிஸ்டம் வந்து கலப்ஸ் ஆகிற நேரத்துல உலகத்துல எந்த ஒரு ஆய்வாளருக்கு எந்த ஒரு விஞ்ஞானிக்கு அந்த சிஸ்டத்தை நேரம் கொண்டு வரையணும் முடியாது. அது அப்படியே என்ன செஞ்சிடும், எல்லாமே தலைகளாக மாறிவிடும், உடஞ்சி செதறும். மனிதர்களுடைய மிருகங்களுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய உயிர்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர போய் போனான். இந்த உலகம் அழிந்து போன அந்த பூமியுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் இந்த உலகம் எப்படி இருக்கும், மிக மோசமான பயங்கரமான ஒரு காட்சியாக இந்த உலகம் என்ன செய்யும் இருக்கும். பேசுறதுக்கு, பார்ப்பதற்கு, கவனிப்படுப்பதற்கு இல்லாத ஒரு இடமாக வானமும் இந்த பூமிகளும் என்ன செய்து விடுவது மாறிவிடும். இப்ப அழித்தல், இந்த அழிவு என்று அல்லாஹ் பேசுற நேரத்துல நம்ம நமது பூமியை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் அழிவை பத்தி எதை சொல்ற, அந்த சராசரங்கள் அனைத்தையும் இன்றைக்கு என்ன ஒரு சூரிய மண்டலம் மட்டும் தாண்டி அந்த கேலக்சியை தாண்டி பால்வெளி போய் இப்ப கரும்புள்ளிகள் வரைக்கும் அது பயணம் போயிட்டு இது எல்லாம் சேர்ந்து செதறதுதான் அல்லாஹ் தஆலா செய்கிறார் பேசுகிறார். நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துடைய அழிவு நடந்தாலே நினைத்து பார்க்க முடியாது. அந்த சராசரங்களே அழிதுன்னு சொன்னா பூமி அதுல எம்மாத ஒரு கல்லு, ஒரு கல்லுடைய இடத்துக்கு கூட இந்த பூமி வரும். சாதாரண ஒரு கல்லுடைய இடத்துக்கு கூட என்ன செய்யாது இந்த பூமி வராது. இந்த பூமி அப்படி அழித்து செதறந்து விட்டால் பூமி முழுமையாக ஆகிவிட்டு, அதாவது இந்த உலகத்தில் நீங்க அழிவு தவிர வேற எதுவும் எல்லாமே முடிச்சு நிசப்தம். ஒரு நிசப்தமான நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தாரை பார்த்து கேட்பான், ஐனல் ஜப்பாரு, ஐனல் ஜப்பாரு, இந்த உலகத்தை அடக்கி ஆண்ட இந்த திமிரு பிடித்த பெருமைக்கான நிலைக்கு, ஐனல் முத்தகப்பிரு, கர்வம் முடித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா அப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவன், அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன், இவ்வளவு ஒரு பொறுமை காட்டுவதற்கிறது அல்லாஹ்வுடைய பொறுமை, கொப்பான பொறுமை எங்கே. ஏன்னா மனிதன் வந்து அற்பமான ஒரு ஆற்றல் இருந்தாலும் கூட வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, என்னால ஏழு மணிக்கு காட்டலாம். அப்படி பண்ணாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உங்களிடத்துல கேட்கிறார்கள் மறுமை எப்ப வரும்னு கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்கக்கூடிய மறுமை என்னிடம் இருந்திருந்தால் அது எப்பொழுதோ வந்திருக்கும் அப்படி சொல்ல சொல்றாங்க. மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லை, அந்த பொறுமை இல்லை, நான் ஒரு பிரச்சாரம் செய்யறேன், நான் தான் உண்மைன்றேன், அதுக்கு ஒரு அடையாளம் என்கிட்ட இருக்குது, ஏன்மெண்டா காட்டுங்கன்னு கேட்டா என்னால பொறுமை என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது மனிதன். அதான் நபியை நீங்க சொல்லுங்க, இவர்கள் கேட்கக்கூடிய மறுமை எனது கையில் இருந்தால், உங்களோட கையில இருந்தேன்னு சொன்னா இந்த மறுமையால் எப்பொழுதோ வந்துடும் நான் காட்டியிருக்கேன். ஆனா அதை இறைவனிடத்திலே அவன் உரிய நேரத்துலதான் என்ன செய்வான், அதை வெளிப்படுத்துவான். அதை சொல்வதற்கு நீங்கள் யார், நீங்க எதுல எங்கிறீங்க, நல்லா வந்து என்ன செய்யலாம் நான் வந்து அதை பயப்படுகின்றவரை எச்சரிப்பவனை தவிர எனக்கு அந்த செய்தியெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லுங்க. கேட்டவர்கள் கேட்டுகின்ற நியாயத்துக்காக இறைவன் வெளிப்படுத்துவானாக இருந்தால் எப்பொழுதும் அல்ல சான்ஸ் கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்காம அழிச்சிருப்பான். ஆனா மனிதர்களிட கையில இருந்து அதை அழிச்சு அது இவ்வளவு காலம் பொறுமை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களில் யாருமே அல்லாஹ்வை போன்று பொறுமைசாலி கிடையாது. ரசூலுல்லாஹி செய்தி, உங்களில் எவரும் இறைவனை போன்ற பொறுமைசாலி கிடையாது. படைச்ச அந்த ரப்புக்கு மனைவி இருப்பதாகவும் அவன் குழந்தை பெற்றதாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் இறைவன் உணவையும் குடிப்பதற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இறைவனை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இறைவனுடைய பொறுமைக்கு பக்கத்துல எந்த பொறுமையும் வராது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நல்ல மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றான், இறைவனுடைய பொறுமை ஒரு இடத்துல நல்ல மக்களோட மனசை கஷ்டப்படுத்தும். அதனால நல்ல மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு தாலிமீன், அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹ் கவனமற்று இருக்கிறான் என்று எண்ண வேண்டாம். இது அல்லாஹ் தஆலா பொறுமை காக்கிறான் தானே, அது நல்ல மக்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன், தண்டனை வருது அவசரமா, இவ்வளவு அநியாயம் நடக்குது, இவ்வளவு கஷ்டம் நடக்குது, அல்லாஹ் இங்க தண்டிக்கிறான் இல்ல என்ற ஒரு எண்ணம் வரும். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் புறக்கணித்திருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம், அல்லாஹ் தஆலா புறக்கணித்திருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னமா யுஅஸ்ஸிரு, அவர்களை அல்லாஹ் பிற்படுத்துவதெல்லாம் ஒரு காலத்துக்காக, ஒரு விசாரணைக்காக, ஒரு நாளுக்காக அல்லாஹ் பிற்படுத்துகிறான், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு அநியாயம் இழைக்கப்படுவதனால் பெருமதியற்றவர்கள் அர்த்தம் அல்ல, பெருமதியற்றவர்கள் அர்த்தம் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
கிணத்துல வீசப்படுகிற நேரத்தில் ஒரு நபி, அற்புதமான மனிதன், அல்லாஹ்வுல பார்த்துட்டே இருந்தான். அவர் எடுத்து திருப்பி அடிமையாக விற்கப்படுகிற நேரத்தில், மார்க்கெட்ல சாதாரண திருகங்களுக்கு விற்கப்படுகிற நேரத்தில், அல்லாஹ்விடத்தில் ஒரு நபி, அந்த ஸ்தானம் மிகவும் உயர்ந்தபடி. உலகத்தில் அவருக்கு கிடைச்ச பெருமை என்ன? அதாவது அற்பமான கிரயத்துக்கு விட்டார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் தூது, அல்லாஹ்விடத்தில் தூது, மக்களுடைய கணிப்பல்ல. எனவே அல்லாஹு அதுக்கு பின்னால் விபச்சாரம் செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டை சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த இடத்திலையும் நல்லா பார்த்துக்கிட்டுதான் செய்யறான். எனவே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அநியாயம் என்பது இறைவன் பொறுப்பதற்கான காரணம் அவர்களுடைய விசாரணைக்கு அவர்களுக்குரிய நியாயம். உங்களுக்கு தான் அவகாசம் தந்தேனா இல்லையா? அவகாசம் தருவதில் அல்லாஹ் ஆலமீனை போய் ஆளுமில்லை. பொறுமையில மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் லைஸ மின்கும் அஹது அஹப்ப இலைஹி உதுவ மின் அல்லாஹ். காரணம் சொல்வதை அல்லாஹ்வை விட விரும்பக்கூடியவன் யாரும் இல்லை என்று சொல்றான். சஹீஹ் முஸ்லிம். அல்லாஹ்வை விட காரணம் சொல்றத விரும்புறவன் வேறு யாரும் இல்லை. சொல்றாங்க, ஒரு மனிதர் 70 வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ்வுத்தாலா 60 வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ்வுத்தாலா காரணம் சொல்லுகின்ற வழி அடைச்சிட்டான். என்ன 50 மூத்தாரனுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், இன்னொரு 10 40 மூத்தாரனுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், ஆனா 60 ஆகிட்டால் அவருக்குரிய காரணம் சொல்ற வழி மூடப்பட்டுட்டு. அப்படின்னு என்ன? அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் இவ்வளவும் செய்த பின்னால் பொறுமையாக இருக்கிறான். அதனால நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அது வரைக்கும் பொறுத்த ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்துல சொல்வா, ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பிரூன், பெருமை அடைந்தவர்கள் எங்கே? பதில் சொல்றது யாரா இருப்பாங்களா? யாரும் இருக்கிற அளவில் குணமாக செதறிட்டு இருப்பாங்க, குணமாக செதறிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவாங்க, அனல் மலிக், அனல் ஜப்பார், அனல் முத்தக்கப்பிரூன், நான் தான் மன்னன், நான் தான் அடக்கியாளக்கூடியவன், நான் தான் பெருமைக்குரியவன். அல்லாஹ் உத்தால சொல்லுவான். உண்மையிலேயே சுபஹான் அல்லாஹ், ஹாரூன் ரஷீத் அவர்கள் மரணிக்கிற நேரத்திலே ஒரு துவா சொன்னார், ஆட்சி நீங்காதவனே, ஆட்சி நீங்கிக் கொண்டிருக்கின்றவனுடைய பாவங்களை மன்னித்தருவார். எப்படி ஆட்சி நீங்காதவனே, ஆட்சி நீங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்தருவாயா? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவ்வளவு அடக்கியானவர், மரணிக்கிற நேரத்தில் சூழ்நிலை எல்லா மக்களும் என்ன நடந்திருப்பாங்க? நிச்சயம் அல்லாஹ் இல்ல மன்னிக்க மாட்டான், அவ்வளவு அநியாயம் நினைச்சிருப்பான். ஹஜ்ஜாஜ் யூசுப் என்ன சொன்னார்? என் பாவத்தை மன்னித்து விடு, நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்று நினைக்கிறான். அப்ப என்ன அன்புல சகோதரர்களே, கடைசி நேரத்தில் அந்த அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரா, அல்லாஹ்வுடைய சக்தி, அந்த அல்லாஹ்வுடைய பலத்தை என்ன செய்றாங்க? எத்தனையோ மன்னர்கள் இந்த பிற்போடு ஆளுகின்ற அந்த விளக்கத்தோடு ஆண்டார்கள். அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் நிறைய மக்கள் விரும்பினாங்க, என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எல்லா அந்த ஆட்சியில் இருந்த அத்தனை மன்னர்களும் அவர்களும் அல்லாஹ்வுடைய அந்த பலத்தை பற்றி செய்தார்கள், விளங்கி வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றி விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால அந்த ஜபரூத், அந்த இடத்துக்கு அவங்க போகணும், ஒரு நாள் அந்த இடத்துக்கு நம்ம வந்திருந்தார். அதனால சில பேர்களை கூட நம்ம ஒப்பிடக்கூடாது, ஷாகுல் ஹமீ மன்னர்களுக்கு எல்லாம் மன்னர், அந்த பேருக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? தவிர்த்துடணும். என்ன காரணம்? மணிக்கட்டு யாரா பேர் வைக்கலாமா? பேர் வைக்க கூடாது. மணிக்கட்டா மன்னர் தான் சொல்லலாம், ஆனா ஒருத்தர் தனக்கு மணிக்கட்டு பேர் வைத்துக் கொள்வதில் என்ன முஷாபா ஆகும், அகங்காரம் அதை என்ன செய்யுது, இருக்குது. இதனாலதான் முல்க், இந்த அதாவது மன்னர் ஆட்சி மூலம் என்று வெறுக்கப்பட்டதுக்கான காரணத்துல பின்னணியில இதுவும் ஒன்று. ஆனால் இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஆட்சி அது. அந்த ஆட்சி முறையை பற்றி இஸ்லாமிய தவறு சொல்லல, இஸ்லாமிய அடிப்படையில் ஆளப்பட்டா. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னால், ஐனல் ஜப்பாரு ஐனல் முத்தக்கப்பிரூன், அனல் மலிக் அனல் ஜப்பார், அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பதில் சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார். இன்னொரு செய்தி வருகிறது, அந்த செய்தி எந்த நேரத்தில் இறைவன் சொல்வார் என்பதை நம்ம சொல்ல முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் ஆலமீன்
வானங்களையும் பூமியையும் இந்த உலகத்துடைய எல்லா படைப்புகளையும் சுருட்டி கையில் எடுப்பாடு செய்தவர்கள். வானங்கள் எல்லாம் சுருட்டி கையில் எடுப்பாடு. அப்படி இறைவனுடைய அந்த அவமா அந்த மகத்துவம் கண்ணி நம்ம கணக்குல சிந்தனையில என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னது, அனல் மலிக் அனல் ஜப்பார், நான் தான் மன்னன், நான் தான் ஆட்சியாளன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் அசைந்து கொண்டு சொன்னார்கள். மிம்பர் ஆடியது நபிகள் சொல்கிற நேரத்தில் என்று சஹாபாக்கள் அறிவித்தார்கள். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது, உலகத்துல பதில் சொல்வதற்கு எந்த அகங்காரம் இல்லை, எந்த ஒரு மன்னரும் உயிரோடு இருக்க மாட்டார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை இந்த உலகத்திற்கு நடந்தவில்லை. இதுதான் என்ன மிகப்பெரிய ஒரு அழிவு. இந்த அழிவின் பின்னால் இந்த அதாவது இந்த அழிவு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம், அது எப்போ நிகழும், ஒரு சூர் ஊதப்படுகின்ற நேரத்தை நீங்கள் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சூர் ஊதப்படுகிற நேரத்தில் தான் இந்த அழிவுகள்லாம் என்ன செய்யும், அழிய ஆரம்பிக்கும். இது நடந்து முடிந்த பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை இன்னொரு பூமியாக மாற்றும். இந்த பூமி இன்னொரு பூமியாக என்ன செய்யப்படும், மாற்றப்படும். இப்ப எல்லாமே ஒரு வேறொரு வடிவத்தில் மாற்றப்படும். மாற்றப்படுகிற நேரத்தில் அந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல செந்திர பூமியாகவும், அதுக்கு பல இஸ்லாமியர்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், நடந்த அழிவுடைய விளைவே இறைவன் நிச்சயிப்பான். நடந்த அழிவுடைய விளைவே இறைவன் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். வேறொரு பூமியாக மாற்றப்படும். அதற்கு பின்னால பிளந்த வானத்தின் ஊடாக மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், இந்த பூமியில இறங்குவார்கள். இறைவன் மேகத்தில் வருவான். இறைவன் மேகம், அதுல மேகத்தின் மீது இறைவன் வருவான். அதனால குர்ஆன்ல பல இடங்களில் கேட்கிறான், இறைவன் மேகத்தின் மீது வருகின்ற அந்த நாளையா அவர்கள் எதிர்பார்க்கிறார். மலக்குமார்கள் அணிவகுத்த உலகத்துக்கு என்ன செய்வார்கள், இறங்குவார்கள். இறங்கி இந்த பூமி வானங்களுடைய எல்லைகள்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நிறுத்துவான். நிறுத்தின நேரத்தில் அந்த நிறுத்தக்கூடிய அந்த அந்த கட்டத்துக்கு முன்னாலதான் அவர்கள் என்ன செய்யும், இந்த அதாவது அடக்கப்பட்ட இடங்கள் பிணமாக போன அந்த இடங்கள் இருந்தெல்லாம் இந்த உயிர்கள் எப்படி என்ன செய்யும், எப்படி அந்த முன்னி சிலை வணங்குறதுக்கு அந்த கற்களை நோக்கி ஓடினார்களோ அது போன்ற வேகத்திலே மக்கள் என்ன செய்வார்கள், விலைக்கிழமை வெளிக்கிழமை வருவார்கள், எடுக்கிழமை வருவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அன்புள்ள சகோதரர்கள், இந்த மறுமை நாளுடைய இப்ப சொன்ன இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வுல இறுதி பகுதியாக நான் சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இன்றையுடைய தலைப்புடைய நோக்கம் மறுமை எப்படி நிகழும் என்கின்ற அந்த செய்திதான். நிகழ்ந்த பின்னால் அந்த மறுமையுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இறைவன் எப்படி விசாரணையை நடத்துவான், அதற்கு பின்னால் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளுடைய பயணம் சொர்க்கம் நரகத்தை நோக்கி எப்படி இருக்கும் என்பது வரைக்கும் இன்ஷாஅல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்தி இந்த தொடரில் என்ன இல்லை, ஏன்னா மூன்று நாள் தொடர். அதனால சொர்க்கம் நரகம் இந்த வரைக்கும் உள்ள அவர்கள் பயணம் வரைக்கும் உள்ள செய்தியை நாங்கள் பார்ப்போம். இதுல என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ் அதாவது ஒரு ஒரே செய்தியை சொல்லி முடித்துக் கொள்றேன். இந்த பூமியுடைய அறிவுக்கு பின்னால அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றார், சுர்சிலத்தில் அல்லாஹ் ஜல்சாலா செய்தி சொல்லும். இந்த பூமி எல்லா செய்திகளையும் மக்களுக்கு என்ன செய்யும், சொல்லும். அன்றைய தினம் எல்லா செய்திகளையும் சொல்லும். இறைவன் அறிவித்துக் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சுபஹானல்லாஹ். அப்படி என்றால் இந்த பூமியை இறைவன் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யாரும் இல்லாத இடத்தில் நடக்கக்கூடிய தவறுக்கும் இந்த பூமி என்ன செய்யும், சாட்சியாக இருக்கும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும். எத்தனை இரத்தங்கள் ஊட்டப்பட்டிருக்கும், எத்தனை குழந்தைகளை புதைச்சிருப்பாங்க, எத்தனை உயிர்களை என்ன செய்திருப்பாங்க, அநியாயமாக கொண்டிருப்பார்கள், எத்தனை பேர் உயிரோடு புதைச்சிருப்பார்கள், எத்தனை அதாவது கொள்ளைகள் இந்த பூமியுடைய நிலப்பரப்பில் நடந்திருக்கும், அத்தனை அநியாயங்களுக்கும் இந்த பூமி என்ன செய்யும், எல்லா செய்திகளையும் என்ன செய்யும், சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த ஒரு நிகழ்வு ஒரு காலம் நடக்க இருக்கிறது என்றால் எந்த ஒரு ஈமானிய இதயம் நிச்சயமாக பாவத்தை நினைத்து பார்க்க முடியும், பாவத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம் இந்த மறுமையுடைய. நீங்க அந்த சூராயின் கிதாப்
சூரா, அதாவது இந்த சூரா தக்வீர், இவைகள்லாம் நீங்க ஓதி பாருங்க, உங்களுக்கே புரியும் இவ்வளவு நிகழ்வு எல்லாம் உங்களை வைத்திருக்கிறாங்க. ரெண்டிலும் அந்த நிகழ்வுக்குரியவர்களாக நாங்கள் இல்லை என்றால் அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்வாங்க? அதாவது நல்ல மக்களாக அந்த நிகழ்வுடைய காலத்தில் இல்லைன்னு அல்லாஹ் எங்களை எடுத்துக்கோ. அதே நேரம் இந்த காலத்தில் நாங்கள் நன்மக்களாக இருந்தால் இது போன்ற உரைகளின் உண்டாக இந்த செய்திகளின் கூட அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வான். எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்வான்? தௌஃபீக் செய்வார், பூரமாக்க வேண்டும். அந்த தௌஃபீக்கை நம்ம காணும். அல்லாஹ்வுடைய அருளும் ஞாபகத்தும் இருக்கிறது. நம்மளை சூழ்ந்து விட்டால் நம்ம விரும்பினாலும் பாவம் நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அப்படி ஒரு தௌஃபீக்கை செய்வான். நமது மனசு விரும்பினாலும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதை வேறு பக்கம் என்ன செய்யும்? எங்களை அழைத்து சொல்லும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தால் ஈமான் நிரம்பிய மக்களாக, எமது பயணம் சொர்க்கத்தை நோக்கியும் சிறந்த ஒரு மரபை நோக்கிய பயணம் உள்ள மக்களாகவும், இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் வணங்க. அல்லாஹ் அன்னி வல்லாஹி இன்னல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.